இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக வந்தேன். நம்ம தம்பி வந்து டிடிஎஃபோட தீவிர ஃபேனா. யோ, டிடிஎஃபோட எல்லா வீடியோ பார்ப்பியா நீ? ஓகே, இனிமேல் நம்ம வீடியோ பார்க்கணும். பார்த்துருக்கியா நம்ம சேனலில்? பரவாயில்லையே, நம்ம சேனல் கூட பார்த்துருக்கான். தம்பி வந்து ஒரு ரவுண்டு போகணும் ஆசைப்பட்டான். ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வருவோம். உட்காந்துக்கோ போலமா. தம்பி வந்து எந்த வீடியோவும் போக மாட்டானா, எல்லா வீடியோவும் பார்த்துருவானா? ஸோ நம்ம சேனல் கூட பார்த்துருக்கானா இதை ஷார்ட்ஸ் வீடியோலாம். ரொம்ப ஆசைப்பட்டான். சரி, ஒரு ரவுண்டு போட்டு போயிட்டு வருவோம். ஓகே, ரவுண்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என்ன படிக்கிற? உன் பேர்? சர்வீஸ். ஓகே, நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்கணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லிவிடு. ஓகேவா, பாய். கேஸ், இதுதான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். ஃப்ரெண்ட்ஸில் எதுவும் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் அங்கங்கே எல்லாம் கண்ணாப்பண்ணான்னு வந்துட்டுருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடும் போடுறாங்க. ரொம்ப இங்கே டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாமல் கண்ணாப்பினான்னு எல்லாம் போகிறாங்க. எப்போ இந்த இடத்த விட்டு வெளில போவேன்? இங்கேருந்து நம்ம இப்போ ஈரோடு போகிறோம் கைஸ். ஈரோடு வந்து 56 கிலோமீட்டர், இன்னும் 1 ஹவரில் போயிடலாம்னு காட்டுது. ஹைவே பிடிச்சிட்டா போதும். நான் கார் ரூட்டு தான் போட்டிருக்கேன். கார் ரூட்டு போட்டால் கொஞ்சம் ஹைவேயில் கூப்பிட்டு போவோம், அதனால் கார் ரூட்டு போட்டிருக்கேன். அந்த தம்பி பார்த்தீங்களா, நம்ம சேனல் கூட பார்த்துருக்கானா, டிடிஎஃபோட தீவிர ஃபேனாக. பாருங்க, டிடிஎஃப்க்கு வந்து நிறைய சின்ன பசங்க தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. பசங்கள்லாம் உட்காந்து அந்த அவங்க அப்பா சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கான், காலையில் எந்திரிச்சதுலேருந்து அதான் அப்பா சொல்கிறான் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா கண்ணாப்பண்ண ஸ்பீடாக போகக்கூடாது. இந்த சின்ன வயசுலேருந்து அந்த அதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களும் ஸ்பீடாக போகணுன்னு ஆசை வரும். அதுதான் நியூஸ் சேனல்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து திரும்பவும் அதான் பண்ணுறாரு. கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு டீசெண்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவரை நம்பி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அந்த சேனலை. நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுன்னா சொன்னேன், அவ்வளோதான். என்ன யாரும் திட்டாதே பாதுக்கு. இந்த சைடு ரோடு ஒர்க் நடக்குதா இல்லை தோண்டி போட்டு வச்சுருக்காங்க லெஃப்ட்லாம்? எப்போ இதெல்லாம் முடித்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்மெட்டு 350 ரூபாயிலேருந்தா ஹெல்மெட் ஷாப் இருக்குது. நம்ம ஹெல்மெட்டுக்கு வைசர் மாற்றணும். இந்த வைசர் கிடைக்கவே மாட்டேங்குது. வாங்கின இடத்துலையே போய் கேட்டால் அவங்க ஆர்டர் போட்டு வாங்கணுங்கிறாங்க. ஆர்டர் போடுங்கன்ட்டாலும் வாங்கி தர மாட்டுறாங்க. இன்னும் வரும் வருங்கிறாங்க. நான் பண்ணுறது தெரில. திருப்பூரில் அங்கங்கே அந்த கட்டில் போட்டு அதுக்கு மேலே டிஷர்ட்டு ட்ராக்ஸு இதெல்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பூர் அந்த பனியன் ஐட்டம், பனியன் ஐட்டம்னா பனியன் நம்ம உள்ள போகிற பனியன் மட்டும் கிடையாது, அந்த பனியன் கிளாத்தில் உள்ள எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். அதனால தான் திருப்பூர் பனியன்னு சொல்கிறாங்க. இந்த பனியன் கிளாத்தில் உள்ள டீஷர்ட்டு ஷார்ட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே சீப்பாக கிடைக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் ஈரோட்டில் உள்ள மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அங்கேயும் தயார் பண்ணுறாங்க. மெயினாக வந்து அந்த பனியன் ஐட்டம்லாம் இங்கேருந்து போயிட்டு அந்த சென்ட்ரல் மார்க்கெட்னு சொல்லுவாங்கல்ல, மண்டே மார்க்கெட், அங்கே போயிட்டு நிறைய சேல் பண்ணுவாங்க. அங்கே கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் பேசுகிறப்ப வீடியோ எடுக்கிறப்ப கேட்போம்ல, இவங்களாம் நீங்களாம் எந்த ஊர்னா அப்படின்னு கேட்போம். அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து வந்து இங்கே போடுவோம் ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரோடு கொஞ்சம் சரியில்லை. அங்கங்கே தோண்டி போட்டு வச்சுருக்காங்க லெஃப்ட் சைட்லாம். எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு, மழை எதுவும் பெய்யலையே. அந்த சைட்லாம் நல்லா காஞ்சிருக்கு. என்றைக்கு பெஞ்ச மழைன்னு தெரில, இன்னும் தண்ணி தேங்கியிருக்கு. அந்த சைட்லாம் நல்லாயிருக்கு, இங்கே மட்டும்தான் தேங்கியிருக்கு. பைபாஸ் பிடிச்சாச்சு. இந்த பைபாஸ் செம்மையாக இருக்கும். லாஸ்ட் டைம் இதில் தான் போனோம். இங்கே இங்கே 2 லேனு, அந்த சைடும் 2 லேனு. நல்ல ரோடும் நல்லாயிருக்கும். நமக்கு திருப்பூர் டு ஈரோடு வந்து சல்லுன்னு போயிடலாம். இங்கேருந்து வந்து 35 கிலோமீட்டர்ஸ் வந்து 41 மினிட்ஸ் காட்டுது. 2:45 போகுதா 3 மணிக்கு. ஓகே போயிடலாம். இன்னும் சாப்பிடல, எங்கேயாவது சாப்பிட்ணும்.
சீ ரோட்டில் இங்கே தான் சாப்பிட்டோம் கைதி பிரியாணின்னு சொல்லி, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, போர்டு நல்லா இருந்துச்சு. சரி வந்து சாப்பிட்டேன். ஓகே, பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்டோடு வச்சாங்க 100 ரூபா பிரியாணி. நான் எம்டி பிரியாணி வாங்கிட்டு 65 வாங்கினேன், 110 ரூபா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹாய் பிண்டி வா. ஓகே, இங்கே இப்போ வந்து ஈரோட்லேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது, முடியலை. அதான் கொஞ்ச நேரம் கழட்டி வச்சிட்டேன், ஹைவே போயிட்டு மாட்டிக்கலான்ட்டு. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் தான் இருக்கோம். ஈரோட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக வந்து அவர் அங்கே ஓடிட்டார். அப்புறம் வாங்க, அப்புறம் வாங்க, எங்கே காணோம், வீடியோக்குள்ளே வர மாட்டீங்களா? அப்புறம் வந்து கேட்கப்படுறாரு, அவர் ஒரு ஃபியூச்சர் மோட்டோ விளாகிறவர், அப்படிலாம் ஃபேமஸ் யூடியூபர், அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அப்படியே மீட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்க்கறதுதான் ரொம்ப நேரமாக போயிடுச்சு ப்ரோ, ரொம்ப பிஸியாக கால் பண்ணேன் ப்ரோ, தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிளம்ப போகிற டயத்தில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்புறம் வெயிட் பண்ணோம். பார்த்தா மழை வந்துடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் காஃபி குடிக்கிறோம். குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து மோட்டர் வாக்கிங்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு பார்ப்போம், பிளான் பண்ணி பிளான் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கான வருஷம் நடந்துகிட்ருக்கு, ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நம்மளும் ஓகே கேஸ். இப்போ வந்து கிளம்புறோம், டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, பாய். ஆ சரி ப்ரோ. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் தான் வச்சுருக்காரு. ஆனால் வந்து பாட்டலாம் பார்த்தா வண்டியை வீட்டில் வச்சுட்டு வேறு வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாரு. சில வேலைகள் சரி சரி, அதோட இது போயிட்டுருக்கு. ஆ கண்டிப்பாக முடிஞ்சால் வருங்காலத்தில் இணைந்து பயணிப்போம். ஓகே ப்ரோ, பார்ப்போம். நாக்பூர் ஜான்சி அந்த வழியே தான் போனோம். போயிட்டு வர 19 நாள் ஆச்சு. கும்பகோணம் ஓகே, வரணும். உங்க நேம் ப்ரோ? ஏன் வைக்க போறீங்க சொல்லுங்க. உங்க பேரு? பிரகாஷ். இந்து தான? புரியல. எலிமாத்தூரா? எலிமாத்தூர்னு இருக்கா? எலிமாத்தூரா? எலிமாத்தூர். ஓகே ஓகே ஓகே. 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. இனிமேல் எங்கேயுமே நிறுத்த தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கும்பகோணம் போக வேண்டியதான். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. வரும்போது ஒரு 700 ரூபாய்க்கு போட்டேன், இப்போ ஒரு 800 ரூபா. இது எத்தனை கிலோமீட்டர் இதுவரை ஓட்டியிருக்கோம்? 311 கிலோமீட்டர். போனால் சரியான மழை அங்கே, அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கேயே நின்னாச்சு ரொம்ப நேரம். இந்த சைட்லாம் சுத்தமாக மழையே பெய்யல பாருங்கள், ரோடு எப்படி காஞ்சி போய் கிடக்குது. அங்கே மட்டும் மழை, அந்த கரெக்டாக சோலார்னு ஒரு இடம், அந்த இடம் அங்கே தான் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தார், ரொம்ப நேரம் அங்கே தான் வெயிட் பண்ணேன், 2 மணி நேரம் கிட்ட. அதுக்கப்புறம் வந்தார், பேசிவிட்டு இப்போ தான் கிளம்புறோம். திருச்சி வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:50 ஆகுது, 9:49 தான் ஆகுது. 9:50 வச்சுப்போம், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் 80 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு. 11:56 போகும்னு சொல்லுது, ஃபஸ்ட்டு 11:30 போகும்னு சொன்னிச்சு. எங்கேயுமே இன்னும் நிப்பாட்டில் நம்ம, கரெக்டாக திருப்பூரில் எடுத்தது. ஸோ திருப்பூர் திருப்பூர்னே வருது, ஈரோட்டில் எடுத்தது, இன்னும் எங்கேயுமே நிப்பாட்டில். ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் இருக்குமோன்னு தெரியலையே, இங்கே பானிபூரி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். இன்னும் ஆட்டோலேருந்து இவ்வளோ போக தள்ளுது.
ஆப்போசிட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பைக் மட்டும்தான் போகுது அந்த பிரிட்ஜில், காவிரி ஏறு ஓல்டு பிரிட்ஜ். ஆட்டோ கூட போகல, ஆட்டோ கூட இந்த சைடு தான் விடுறாங்க. கைஸ் டைம் 11:30 ஆச்சு, கபிசலம் வந்தாச்சு, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏதோ ஒரு தள்ளி வண்டி கடை இருந்துச்சு, தோசை சாப்பிட்டு அப்படியே கிளம்போம் நம்ம. இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ நல்லா பசி. திடீர்னு அங்கே திருச்சி வரும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் நைட்டு. ஏன்னா மதியானம் பிரியாணி சாப்பிட்டது நிறைய இருந்துச்சு, அதனால் பசிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆக ஆக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தேன் இங்கே கடை இருந்துச்சு நல்ல வேலை. ஏன்னா இப்போ 11:30 ஆயிடுச்சா, இதுக்கு மேலே இங்கேயும் கடை இருக்காது. இங்கே இருந்தது அதிசயம்தான். 11:30 ரெண்டு முட்டை தோசை சாப்பிட்டாச்சு, நல்லா திருப்தியாக நல்லா இருந்துச்சு இங்கே. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான், இன்னொரு கம நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சிவா ட்ரீம்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்க மக்களே. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம குரூப் ரைட்லாம் அடிக்கடி போவோம், நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ, பை பை.